ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்க அப்படி பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஸ்வீட் பூரண கொழுக்கட்டை தாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, குவிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க, இந்த சூப்பரான க்யூட்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க, நல்ல நீல நீளமான பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா வந்து ஊறினதுக்கு அப்புறமா வந்து அந்த தண்ணியை வடிகட்டி தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க இந்த தண்ணியை. உப்பில் உப்பு வந்து நம்ம தண்ணியில் ஏன் சேர்க்குறோன்னா, அப்போ உப்பு நமக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ அதனால் அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1.5 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சோம்ல தண்ணி, அதை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கிற டைம் கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கை வச்சு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக வேண்டி தான் நெய் சேர்க்குறோம். ஸோ அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரணம் செய்யலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் கடாயில் ஒரு 25 கிராம் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 10 கிராம் வந்துட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து கிஸ்மிஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் அகெயின் வந்து 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைனா வெள்ளம், வெள்ளத்தை வந்து பொடிச்ச வெள்ளம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முழு வெள்ளம் இருந்துச்சுன்னா அதை தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பொடிச்ச வெள்ளம் சேர்க்குற டைம் அதில் மண் எதுவுமே இருக்காது. ஸோ நான் டைரெக்டாகவே அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம சேர்த்த வெள்ளம் வந்துச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பாதாமையும் கேஷ்யூவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக பொடிக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈவனாக பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்த அவுட்டர் மாவு இருக்குல்ல, அரிசி மாவு, அதை இப்படி கையில் வச்சு இப்படி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் நம்மளோட பூரணம் வந்து ஒரு பால் எடுத்து வச்சுட்டு எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா நீட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக் எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பூரணம் வெளியே வந்துடும், இல்லைன்னா நம்மளோட கொழுக்கட்டை வெடிச்சிரும். ஸோ வந்துட்டு வேக வைக்கிற டைம் பிரேக் ஆகும். ஸோ அது எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு உருட்டினீங்கன்னா நமக்கு நல்ல அழகான ஷேப்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி கிராக்ஸ் எதுவும் வராது. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா சைட்லேயும் படுறது மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு ஆவியில் வந்து ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வந்து அதில் ரோல் பண்ண அரிசி அவ்வளோவுமே அழகாக பூ மாதிரி அப்படியே ஸ்பைக்ஸ் மாதிரி அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டையை நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம், ஆவியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டெலிஷியஸான குவிக் அண்ட் ஈஸியான பூ போல் அழகான கொழுக்கட்டை ரெடி. இந்த கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரணமில் வந்து நீங்கள் கூட வேணால் டேட்ஸ் இல்லைனா கிறிஸ்மஸ் இதை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். உள்ளாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்துட்டு நல்ல ஜூஸியாக அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ஜூஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், குவிக் அண்ட் ஈஸியான கொழுக்கட்டை ரெசிபி, நம்ம ஸ்வீட்டான பூர்ண கொழுக்கட்டை. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய கொழுக்கட்டை ரெசிபி இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.